ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு ஜில் ஜோன் 2.0. இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரானி எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ கிரானி எஸ்கேப்பு என்ன எஸ்கேப்னு சரியாக தெரியல, டோர் எஸ்கேப்பா கார் எஸ்கேப்பான்னு தெரியல. பாதியில் சொல்கிறேன், ஏன்னா பாதியில் தான் முடிவு எடுக்கணும் என்ன எஸ்கேப் பண்ணுறோன்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு போய் கக்கூசை பார்ப்போம். நாரி போன கக்கூசில் ஒன்றுமே இல்லை, வழக்கம் போல் நாரி போய் தான் இருக்குது. சரி, அந்த கக்கூசு நாரி போய் இருக்கு இல்லையா, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு குச்சி இருக்கும். ஆனால் அது வந்து குச்சி கிடையாது, கன்னோட ஒரு பார்ட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கீழே போவோம். சரி இந்த டப்பாவில் கீழே தள்ளிட்டு அப்படியே நம்ம கீழே போக வேண்டியது தான். ஸோ இந்த வழியில் போவோம். அதுக்கப்புறம் கீழே வந்து வச்சுட்டு இந்த வழியில் வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, காரை தெரியாமல் தொட்டுட்டு அதனால் டமான்னு ஒரு சவுண்டு கிடச்சி. எடா ஓட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எடுத்தேன் பாரு, ஒரு ஓட்டம் கிளவி வருவான்னு கூட பார்க்கல, அப்படியே ஒரு ஓட்டம் ஓடினேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இங்கே ஒரு கன் பாட்டு கிடச்சி, ஆஹா ரெண்டாவது கன் பாட்டும் கிடச்சிச்சிடா, சூப்பரா நமக்கு எங்கேயோ காட்டில் மழை பெய்துடா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்படியே கீழே போனேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது கிளவி வரா. சரி, கன் பாட்டு அங்கேயே போட்டு போவோம். இப்போ வந்து மூணாவது கன் பாட்டு கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டமே வேறு லெவலில் இருக்கும். கெளிவியை பார்க்கும்போதெல்லாம் சுட்டு பொசுக்குவேன், ஆனால் அது நடக்காது எனக்கு தெரியும். ஓகே, இப்போதைக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டு தான் எனக்கு வந்து கேசோலின் கிடச்சிது. சரி, கேசோலின் கிடச்சிது, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா கார் எஸ்கேப்புக்கு தான் யூஸ் ஆகும். அதனால் நாம் இன்றைக்கி கார் எஸ்கேப் பண்ண போகிறோம் மக்களே, ஓகேவா? சரி, கேசோலின் எடுத்துகிட்டு போய் நேராக காரில் ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது பின்னாடி திறக்கிறதுக்கு கார் சாவி தேவைப்படுது. ஆஹா, சாவிக்கு நான் எங்கடா போவேன், அது எங்கே போய் தேணும்னு தெரியலையே. சரி, அப்படியே அந்த டப்பா கீழே போட்டு அப்படியே மேலே வந்தேன். மேலே வந்தபடி தான் இங்கே ஒரு ட்ராப் இருக்குது, மெதுவாக அதை தொடாமல் அப்படியே இந்த பக்கம் வந்து இங்கே இருக்கிற இந்த ட்ராவை திறந்து பார்க்கலாம், இதில் எதுவும் கிடைக்குதான்னு சொல்லி திறந்து பார்த்தா உள்ளே வந்து பிளே ஹவுஸ் கீ இருக்குது. சூப்பர், பிளே ஹவுஸ் கீ அப்படியே போய் பிளே ஹவுஸை ஃபஸ்ட்டு திறந்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு போனேன். சரி, போகிற வழியே தான் இருக்கான்னு பார்த்தேன், ஒரு இலவும் இல்லை. சரி, நாம் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிடுவோம். ஓகே, இப்போ வந்து பிளே ஹவுஸுக்கு வந்துட்டோம், இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா, டமால். ஓகே, இது சாவி அப்படியே தூக்கி உள்ளே போட்டுருவோம், ஏன்னா இப்போதைக்கு இல்லை, இனிமேல் அந்த சாவி தேவைப்படாது. சரி, இந்த சவுண்டு கேட்டு கிளவி எந்த பக்கம் வந்து வருவான்னு தெரியல, நம்ம எதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த பக்கம் வந்து வருவான்னு தெரியலையே, பக்கம் நடக்கிற பக்கம் நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே இந்த பக்கம் இருக்கா கேள்வி. சரி, நம்ம அப்படியே இந்த பக்கம் போயிடுவோம். ஏங்க பார்க்கவே இல்லையா, சே நான் கூட பார்த்துட்டானே நினச்சிட்டேன். சரி, இங்கெல்லாம் எதுவுமே இருக்காது இப்போதைக்கு, நம்ம மறுபடியும் மேலே போயிடலாம். மேலே போகிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, சவுண்டு வேறு கேட்டுருச்சு, எல்லா ஃபோட்டோவும் கீழே தள்ளிட்டேன். இங்கே பாருங்க, கண்ட இடத்துல ட்ராப் வச்சிருக்கா. ஓகே, என்னது கால்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனு, என்ன எழவோ போங்கடா. அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் பாட்டு கிடச்சிது. சரி, இன்ஜின் பாட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிளவை எப்படி இந்த இடத்துக்கு வருவா, சரி நம்ம இதை போட்டு அவள் போனதுக்கப்புறம் பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு இன்ஜின் பாட்டு நானே வேணும் எடுத்து கீழே போட்டு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஒழிஞ்சிக்கிட்டேன். சரி, கிளவி இந்த பக்கம் தான் வருவான்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த பக்கம் டோரை திறந்து வந்து நின்ட்டா, எனக்கு ஒரே ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா சத்தமே இல்லாமல் வந்து நிற்கிறாளே கிளவி அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கிளவி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கிளவி போனதுக்கப்புறம் அந்த இன்ஜின் பாட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டமாக ஓடி வந்து இந்த டப்பாவை தள்ளி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரி, என்னடா ஒன்றுமே காணோம், இந்த இடத்துல கண்டிப்பாக ஒன்று இருக்குமே. சரி, இந்த பட்டனை அழுத்திட்டு உள்ளே போய் பார்த்தா கார் பேட்டரி இருக்குது. ஓகே, சூப்பர், நமக்கு வந்து இன்றைக்கி ஈஸியாக இருக்குது போல், ஏன்னா கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நமக்கு டக்கு 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 டக்குன்னு கிடச்சிட்டே இருக்குது. அதனால் நாமளும் டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு கேம் விட்டு வெளியே போக போகிறோம். சரி, இன்ஜின் பார்ட்டு கார் பேட்டரி ரெண்டுத்தையும் ஒரே டைமில் எடுத்துகிட்டு வந்துடலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் பார்ட்டை அந்த இடத்துல போட்டு அதுக்கப்புறம் போய் அந்த கார் பேட்டரி எடுக்கலான்னு வந்தால் திடீர்னு யாரும் நடக்கிற மாதிரி சவுண்ட் கிடச்சி. என்னடான்னு பார்த்தா அப்போ தான் கிளவி வேகமாக நடந்து போயிட்டுருக்கா. ஆஹா, இவன் என்னத்தை பார்த்துட்டு எப்படி போகிறான்னு தெரியலையே, போனபோது வேகமாக போனால் திரும்பி வரும்போது ரொம்ப ஸ்லோவாக வரா, நாசமாக போனதில்லை, கொஞ்சம் வேகமாக போய் தொலையேன், என்னமோ சாவு ஊர்வலம் போகிற மாதிரியே போயிட்டுருக்கான் நாசமாக போனவன். ஓகே, இப்போதைக்கு நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த கார் பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு காரில் சொறிடுவோம். எங்கடா இருக்குது அந்த காரு, இந்த இங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கடா சொருகணும், இங்கேயா அப்பாடா எப்படியோ கரெக்டாக சொறிக்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் பார்ட் வந்து கரெக்டாக சொறிகிற வேண்டியது தான். அதை சொறிட்டு மேலே வந்தால் கிளவி அவ பாட்டுக்கு வாக்கிங் போயிட்டுருக்கா. ஏய், இந்த நட்ட நாடு ராத்திரி எங்கடி வாக்கிங் போயிட்டுருக்க, அவன் என்ன தான் பண்ணுறன்னு பார்க்கலாம் இருங்க. கிச்சனுக்குள்ளே போகிறான், கிச்சனுக்குள்ளே போய் சாணி தின்ற மாதிரி, சி சாணியெல்லாம் யாராவது தின்னுவாங்களா, நீ கிளவி தின்னாலும் தின்னுவா, என்னங்க அவ பாட்டுக்கு தேடுறா. எம்மோ, என்னங்க டக்குனு திரும்பி பார்க்குறா, பக்குன்னு இருக்குது, போடி அப்படிக்கா, போய் ஆகிற வேலையை பார்க்கலான்றதெல்லாம் இல்லை, சும்மா வீட்டை சுற்றி பார்த்துன்னு. சே, என்னடா அந்த கிளவி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டுமே. சரி, அவள் போனதுக்கப்புறம் இந்த கிச்சனில் என்ன தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். போயிட்டான் தான் நினைக்கிறேன், எப்படியும் திருப்பி இது வந்துட போகிறா, வரக்கூடாது, வந்தேன்னு வச்சுக்கோ தலைமையிலே கொட்டிடுவேன், அப்புறம் இருக்கிற நாலு முடியும் கீழே வந்துடும் பார்த்துக்க. ஓகே, தைரியமாக போய் பார்க்கலாம். ஒன்று, ரெண்டு, ஆயிரம் ஏதோ இருந்துச்சு, என்னது இது, விஞ்ச் ஹேண்டில். ஓகே, இது வந்து யூஸ் ஆகும். சரி, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இதிலெல்லாம் ஒன்றுமே இல்லை, அடங்கொய்யால. சரி, இந்த பீரோவில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அடிக்கிறா, எனக்கே பயமாக இருக்குது கிளவி இது வந்துருவாளான்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல காக்காவோட சாப்பாடு வச்சுருந்தாங்க. சரி, நாம் அதை பார்த்துட்டு அப்படியே போவோம். அந்த விஞ்ச் ஹேண்டில் வச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அந்த கென்ட்ரலேருந்து எடுத்து பார்த்தேன். அந்த கென்ட்ரலில் என்ன இருந்துச்சுன்னா காக்வீல் இருந்துச்சு. ஸோ அந்த காக்வீல் வந்து மெயின் டோர் எஸ்கேப்புக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுன்ற காரணத்தினால
அது அப்படி நான் உங்களுக்கு காட்டல. எதுக்கு தேவையில்லாமல் உங்களை வேறு டைம் வேஸ்ட் பண்ணணும். அதனால் இப்போது நம்ம காக்காவோட சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு காக்காவுக்கு குட்டியாச்சு. காக்கா பறந்து அதை சாப்பிட்ற நேரத்தில் இன்னொரு ஒரு காகுவில் கிடச்சி, என்னடா வெறும் காகுவிலாக கிடைக்குது, ஆனால் இலவே இடத்த நாய்ங்களை எனக்கு காகுவில் தேவையில்லடா அப்படின்னு சொல்லி அதையும் தூக்கி போட்டேன். ஏமாற்றம் ஏமாற்றம், கிணறுல போய் பார்த்தது ஏமாற்றம், காக்காயை துரத்தி பார்த்தது ஏமாற்றம். சரி, கன்னோட பாட்டம் என்னங்க இந்த இடத்துல போட்டோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு இந்த மூணாவது பாட்டு போய் தேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். இந்த மூணாவது பாட்டு கிடைச்சாதான் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த ரெண்டாவது பாட்டை வந்து செட் பண்ணிடுவோம். இப்போ மூணாவது பாட்டை தேடி நான் வீடு வீடாக அழிஞ்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் நிறைய இடம் காட்டல, கிட்டத்தட்ட கால் மணி நேரமாக அந்த மூணாவது பாட்டை தான் நான் தேடிட்டுருக்கேன். சரி, இதை கீழே தள்ளிடுவோம், கீழே தள்ளிட்டு அப்படியே ஷார்ட்கட்டில் போகிறதுக்கு ஒரு வழியை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இது வேறு கீழே போய் விழுந்தவொடனே சவுண்டு கேட்டுருச்சா, அதனால் கண்டிப்பாக கிளவி வந்து பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி, நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிளவி வராளா இல்லையான்னு சொல்லி. எப்படி இருந்தாலும் அவள் போனதுக்கப்புறம் நம்ம குதிச்சிடலான்னு பார்த்தா நான் நினச்ச மாதிரியே கிளவி வராங்க. அப்படியே அவள் கழுத்து மேலேயே குச்சி, அப்படியே அவளை சாகடிச்சிடலான்னு ஒரு பிளான் வந்துச்சு. ஆனால் அந்த மாதிரிலாம் அந்த கேமில் பண்ண முடியாதே, என்ன பண்ணுறது. சரி, கிளவி கீழே தானே இருக்கா, நம்ம எந்த வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவரலான்னு பார்த்தா நவரவே மாட்டேன்றான் அந்த இடத்துலேருந்து. வேறு வழியே இல்லை, கீழே போகிறது தான் ஒரே ஒரு வழி அப்படின்னு நினச்சேன். சரி, இப்போ கீழே குதிச்சோம்னா கிளவி பார்த்தானா நம்மளை போட்டு பொழந்து கட்டிடுவா, அவள் வந்து பார்த்துட்டு போகிற வரைக்கும் நம்ம இங்கேயே உட்காந்துருக்கணும், இல்லைன்னா நம்ம கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். கிளவி வந்து பார்த்தா, சரி கிளவி போனதுக்கப்புறம் கீழே குதிச்சு எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான். கிளவி போயிட்டான், அதுக்கப்புறம் நானும் எஸ்கேப் ஆகிட்டு மறுபடியும் கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனுக்கு எது வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நிறைய இருக்குது, அதெல்லாம் ஓப்பன் பண்ணல. சரி, இதுக்குள்ளே விஞ்சாண்டில் இருக்கான்னு பார்த்தேன், பார்த்தா ஸ்பெஷல் கீ இருக்குது. அடங்கொய்யால இது இந்த இடத்துல இருக்கா, சரி மேலே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் ஸ்பெஷல் கீயை சொருகி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சரி, இந்த இடத்துல தான் சொருகணும். ஓகே, டமால், ஓகே ஓப்பன் ஆகுது. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இதில் ஒரு சிலந்தி இருக்கும், அந்த சிலந்தியை போட்டு தள்ளணும், இல்லைன்னா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா கன்று தேவைப்படுது. கன்னோட மூணாவது பாட்டு வேணுமே, நான் எங்கே போவேன், ஆஹா கிளவி அங்கேருந்து வந்தா ஓடிடுறா, இவளுக்கு வேறு வேலையே இல்லையா, எப்பாப்பா ஆறு சுற்றிட்டே தான் இருக்கா. ஃபஸ்ட்டு அந்த டப்பாக்குள்ளே போயிடுவோம், கிளவி வந்துடாத, தயவு செஞ்சு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கி மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வந்து இங்கே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா மூணாவது கன் பாட்டு இங்கேயே இருக்குது. இதை தேடி கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போதைக்கு சரி, நம்ம ஆல்ரெடி ரெண்டு பாட்டு எடுத்து அங்கே ஃபஸ்ட்டு இருக்கோம், இப்போ மூணாவது பாட்டு எடுத்துகிட்டு போய் அந்த சொருகிட்டு நம்ம வேலையை காட்டுவோம். ஓகேவா, கன்று ரெடி, கன்னை ரீலோட் பண்ணிக்கலாம். டமால், இப்போ கிளவி உனக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சுடி, நீ எங்கே இருந்தாலும் சரி என் கண்ணு முன்ன மட்டும் வந்துட்ட நாசமாக போயிடுவேன், நாசமாக போயிடுவேன், சொன்னா கேளு, வந்துடாத. என்ன நடந்து வரா, ஆஹா சொல்லினே இருக்கிறேன், என்ன உனக்கு போடி, நானே பெரிய ரவுடி, எனக்கேவா. சரி, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவரை சுட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டேன். சரி, இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அந்த பொட்டியில் என்ன இருக்குன்னு சொல்லி. சரி, இந்த இடத்துல வந்தோடனே அந்த இடத்துல இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூவை கழுத்திட்டு கீழே இருக்கிற இன்னொரு ஒரு ஸ்க்ரூவை கழுத்திட்டு உள்ளே பார்த்தா சேஃப் கீ இருக்குது. ஆஹா, சேஃப் கீ, இதில் எதுவும் பயங்கரமாக இருக்குமோ என்னவோ தெரியல. சரி, நம்ம எதுக்கும் சேஃப் கீ ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள கட்டிங் பில் இருக்குது, பரவாயில்ல இதுவும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறி போயிட்டு மேலே அந்த ஒயர் இருக்கும், சரி அந்த ஒயரை கட் பண்ணணும். சரி, நம்ம இப்போதைக்கு இது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதுக்கு மேலே போட்டு வந்தால் அது கீழே உருண்டு வந்துச்சு, சனியை முடிச்சுட்டு உன்னை எதுக்கு நான் மேலே போய் போட்டேன், நீ திருப்பி அதுக்கு கீழே வர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்தேன். சரி, இந்த இடத்துக்கு வந்து கீழே ஒரு டோர் இருக்கும், சரி அந்த டோரில் வந்து கீ இருக்கும் இல்லையா, அந்த கீயை சுட்டோம்னா டோர் அன்லாக் ஆயிரும். சரி, இப்போ சுட்டுருவோம், இருங்க இருங்க, கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான், அன்லாக் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்தா ஹேமர் இருக்குது, அப்புறம் ஃப்ரீ ஸ்ட்ராப் இருக்குது. சரி, இதை வச்சு விளையாடுவோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோலலாம் நம்ம வந்து ஃப்ரீ ஸ்ட்ராப்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இந்த டைம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ வந்து இதை இந்த இடத்துல போட்டுருவோம். போட்டு இப்போ போய் கீழே போய் ஹேமர் இருக்குது, அந்த ஹேமரை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், ஏன்னா இப்போ வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போய் அந்த ஹேமரை எடுத்துகிட்டு வருவோம். அந்த ஹேமரை எடுத்துகிட்டு வந்து அங்கே சீக்கிரட் டோர் ஒன்று இருக்கும், அதை பிளந்துட வேண்டியது தான். ஓகே, இதை எடுத்து ஹேமர் எடுக்கலாமா, கன் எடுக்கலாமா, ஹேமர் எடுத்துக்கலாம், கன் வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மேலே வந்துட்டு இப்போ இந்த மூணு கட்டை இருக்கும் இந்த இடத்துல, இந்த மூணு பலகையும் எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு சீக்கிரட் டோர் வந்து உங்களுக்கு தெரியும். ஜி, இப்போ இருங்க கிளவி வரான்னு நினைக்கிறேன், கிளவி வர சவுண்டு கேட்குது. இது எடு, இது எடு, இது எடு, கிளவி சாகிறதா என் கண்ணால் பார்க்கணும், அடா அந்த பழகி எடுக்கடா, எங்கடா அந்த சை எனக்கு கருமத்தை, இதை நீங்கள் சும்மாவே கொடுக்கக்கூடாது, வந்துட்டாங்க வந்துட்டாங்க, இப்போ பாருங்கள் கிளவியோட நிலைமையை பாருங்கள், அவ்வளோதான் பார்த்தீங்களா, ஃப்ரீ ஸ்ட்ராப் எப்படி இருக்காதுன்ட்டு. இன்னங்க சுக்கு சுக்காக உடஞ்சிட்டா, என்னடா அது, கசாப்பாடியில் இருக்கிற ஆடு மாதிரி துண்டு துண்டாக கிடக்குறா, இங்கே பாருங்கள் உடம்புல இருக்கிற கறியெல்லாம் அப்படியே தெரியுது, அட கருமத்தை என்னடா இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், யூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஆடா தூ கறி, இந்த கறியை வச்சு நான் என்னடா பண்ணுறது, இங்கே பாருங்கள் கிளவியோட தலை உருண்டு போகுது, எப்போ ஐயோ கிளவி வந்த சோதனை என்னடா, எவ்வளோ பெரிய சோதனையாக இருக்குது, எவ்வளோ பெரிய டானாக இருந்தேங்க கிளவி, நான் பார்த்தீங்களா உங்களோட பெரிய டானுன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், இப்போ நான் வெளியே போக வேண்டியதான், ஐயோ ஏ நகரு,
போட வந்துட்டேன். ஓகே இப்போ வந்து கன்னு ரிலோட் பண்ணிட்டு இப்போ அதை சுட்டு அந்த சிலம்பியை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஐயோ ஒரு புல்லட் வேஸ்ட்டாக போச்சே, இங்கிருந்து சுட்டால் ஒர்க் ஆகாது மக்களே, கொஞ்சம் கெட்ட போனோம். இவ்வளோ கெட்ட வந்துட்டு இப்போ அந்த ரெட் பட்டனை சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோர் க்ளோஸ் ஆயிரும் பார்த்தீங்களா, க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தா பேட்லாக் இருக்குது, பேட்லாக்கியும் யூஸ் ஆகும் ஒரு சாவி. இதை இங்கே போட்டு கன்னை எடுத்துன்னு ரீலோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கீழே போயிட்டு வேறு எதனா வேலை இருக்கான்னு பார்த்து அதை முடிச்சிருவோம். கீழே போயிட்டு மறுபடியும் ஹேமர் எடுத்துகிட்டு வந்தேன். ஆஹா கிளவி போகிறாளே, இப்போ தான் போய் ஹேமர் எடுத்துகிட்டு வந்தேன். ஹேமர் எடுத்துறதுலாம் ட்ராப்பும் இருந்துச்சு, அதனால் இப்போ நான் மறுபடியும் போயிட்டு ட்ராப் எடுத்துகிட்டு வந்து கிளவி மேலேருந்து கீழே இறங்கிறதுக்குள்ளே அந்த இடத்துல ட்ராப்பை வச்சுட்டு அவளுக்கு கொஞ்சம் விளையாட்டை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானாக போட்டேன். கிளவி இப்போ வர இடம் அது, இந்த இடத்துல போட்டு அவளுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நேராகவே நிற்போம். அப்போ தான் கிளவி வருவான். வராங்க சாவடி, ஐயோமோ என்னங்க ட்ராப்பை தாண்டி வந்துட்டா, ஐயோ ஐயோ ஏன்னா பிளானே வரும், ஐயோ ஐயோ கடவுளை என்ன காப்பாதுங்க, ஏய் எங்க ஐயோ வந்துட்டே இருக்காளே, ஐயோ ட்ராப்பு, ஏய் ஐயோ அந்த கதவு வேற, ஏய் திறந்துரு, ஐயோ ட்ராப் வேறு இருக்கு, அந்த ட்ராப்பில் மாட்டாமல் போன பொறுமையாக போயிட வேண்டியதுதான். சரி ஐயோ இந்த ஆமரை கூட எடுக்க முடியல, சரி அப்படியே ஓடிடுவோம். அப்போட கிளவி மாட்டிக்கிட்டாங்க, இங்கே பாருங்க அப்படியே உறைஞ்சிட்டாங்க, எப்படி இருக்காலும் அதே மாதிரி ஆகிட்டா. இப்போ இருங்க இவ்வளோ தள்ளி விட்டு விளையாடுவோம், போடு. அங்கே பாருங்கள் அவள் தலை உருண்டு போயிடுச்சு, கட்டிலுங்களை போய் நிற்கிது. கிளவி இதுக்கு மேலே வரப்போகிற, ஓகே இப்போ மறுபடியும் இந்த பலகையை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வைக்கணும், ஏன்னா இந்த இடம் வந்து உடஞ்சி கீழே போயிடும். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது உடஞ்சி கீழே உழந்து பக்குன்னு ஆகிடுச்சு, உண்மையாக நான் பயந்துட்டேன் ரொம்பவே. அந்த நிகழ்வு எனக்கு இப்போ கூட ஞாபகம் வருது. சரி இதில் எதானே இருக்கான்னு பார்த்தேன், உள்ளே வந்து கார்க்கி இருக்குது. அப்போ ஆடா அந்த கார்க்கி எவ்வளோ நேரம் தேடுறது, அதுக்கப்புறம் அது போய் கீழே போட்டு இப்போதைக்கு இங்கே இருக்கிற ஒயரை கட் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரி இந்த ஒயரை கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ஃப்ரெஞ்ச் இருக்குது, சூப்பராக. இப்போ நேராக போய் இன்ஜின் பாட்டை வந்து டைட் பண்ணுற வேண்டியது தான், அதுக்குள்ளே இதை லாக் போட்டானுங்க. சரி இதை கழட்டிட்டு இதை அப்படியே தள்ளிட்டு நேராக கார் இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம வந்து டைட் வச்சுருவோம். சரி இப்போ கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ இன்ஜினை வந்து அதில் 6 ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூவோ நட்டோ போல்ட்டோ அது என்னவோ தெரில, அதை வந்து நம்ம வந்து டைட் வைக்கணும். ஸோ ஆல்ரெடி 2 வச்சுட்டேன், இது வைக்கிறதுக்குள்ளே போதும்போது நான் போகுது. ஓகே ஓகே இன்னும் 2 இருக்குது, 1 அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ ஸ்பார்க் பிளக் வேறு தேவைப்படுது, அந்த ஸ்பார்க் பிளக் நான் எங்கே போய் தேடுவேன். சரி கார்க்கு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டேன். இப்போதைக்கு இந்த ட்ராப் வந்து நம்ம மறுபடியும் செட் பண்ணிடலாம். கிளவி வந்து கீழே தான் இருக்கா, வாடி வா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், வா வா வா. அவ்வளோதான், நான் ஃபஸ்ட் டைம் கிராணி விளையாடும் போது என்ன எப்படியெல்லாம் அடித்தேன், கிரீஸ் டப்பாவை எப்படி எட்டி உதச்சா, எப்படி எட்டி உதச்சா, இப்படி தான் எட்டி வச்சேன். போடி உன் தலை உருண்டு போகிற சுகம் இருக்கே கிளவி கிளவி, உன் தலையை வச்சு ஃபுட்பாலே ஆடலாம் போல. ஓகே அதுக்கப்புறம் கீழே போயிட்டு காரை வந்து ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கேஸ் ஃபில் பண்ணிடலாம், கேஸ் ஃபில் பண்ணணும் கண்டிப்பாக, ஃபில் பண்ணால் தான் நம்மளால் வந்து இது கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் இருந்துச்சு. சரி இந்த தர்பூசணி பழத்துக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி பார்த்தா, ஆஹா ஸ்பார்க் ப்ளக்கு, என்னங்க கார் எஸ்கேப் ஈஸியாக முடிச்சிடலாம் போல், ரொம்ப ஈஸியாக முடியுது எல்லாமே. சரி ஸ்பார்க் ப்ளக்கை வந்து மாட்டிட வேண்டியதுதான், எங்கடாது ஓகே மாட்டியாச்சு. இப்போதைக்கு நமக்கு என்ன தேவைன்னா பேட்லாக்கி எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டோரை உடச்சிட்டு வெளியே போகிறது மட்டும்தான் பாக்கி. இப்போ நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா போய் பேட்லாக்கி எடுத்துகிட்டு வர வேண்டியதான். ஓகே ட்ராப் இருக்குது, சரி அந்த கிளவியை இப்போ நம்ம வந்து மறுபடியும் வர வச்சு அவளை நம்ம தள்ளி விட்டுறலாம். எங்க சாவி எடுத்துக்கலாம், கிளவி டக்குன்னு வா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வாடி இரா சாதி பழசா கிளவி, நீயும் வாடி செத்து போடி, வாடி வாடி சாகு, எனக்கே வா எங்களுக்கே வா சாகுடி. ஓகே அதுக்கப்புறம் பேட்லாக்கி இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு இப்போ நேராக கீழே போயிட்டு அந்த கராஜில் இருக்கிற அந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். சரி கரெக்டாக அது பார்த்திங்கன்னா இந்த டோரில் இந்த ஓரமாக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இந்த பூட்டு தான், இதை வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே இந்த எடுத்து விட்டுறலாம் ஃபஸ்ட்டு, நீங்கள் என்ன எடுக்க முடியல, ஐயோ இதை எடுக்கிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி நம்ம வந்து கார்க்கி எங்கே தான் போட்டோம், கார்க்கியை வச்சு இதையும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே இதையும் ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ நம்ம நேராக காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஒரு ரிவர்ஸ் எடுப்போம், மறுபடியும் ஒரு ஃபார்வர்டு டமால், அவ்வளோதான். மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் எடுப்போம், மறுபடியும் ஒரு ஃபார்வர்டு டமால், அவ்வளோதாங்க. இது மாதிரி ஒரு 2-3 டைம் பண்ணணும் வச்சுக்கலாம், டோர் உடச்சிட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். அதோட இந்த கேம் பிளே வந்து முடிஞ்சு கிளவியும் வந்து நாசமாக போயிட்டான்னா நம்மளை ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு வாட்டி கூட என்ன நீ தொடலை கிளவி, நான் எவ்வளோ பெரிய ரவுடின்னு உங்கள் எப்பயாவது புரியுதா. ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே பார்த்திங்கன்னா என்ன நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வெள்ளக்கணெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஒருவேளை ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது ஜில் ஜோன், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது நிகேஷ், லவ் யூ ஆல் அண்ட் டாடா, பாய் பாய்.